Hi friends, welcome to Tamil Stock Analyzer Stocks for Future. Friends, in the video, we will talk about the Nifty moment in the video. So, video was skipped. Support resistance. So, video was skipped. If you video, like button, like button, subscribe button. Friends, channel description la Telegram link. Regular market updates post. That's the Nifty Bank Nifty views. Evening 7 o'clock. உங்களுக்கு FISDAஸோட கரண்ட் பொசிஷன் ஹோல்டிங் எவ்வளோ பை பண்ணியிருக்காங்க, அந்த டேட்டில் எவ்வளோ செல் பண்ணிட்டுருக்காங்க போஸ்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சிக்க கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம நாளைக்கு மூவ்மெண்ட் என்னென்னு பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு இன்றைக்கி மூவ்மெண்ட்டை பார்த்தோம்னா, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேற்றோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 18,606, ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா 18,671, லோ பார்த்திங்கன்னா 18,632, ஹை பார்த்திங்கன்னா 18,696, க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா 18,660 இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சு. எவ்வளோ க்ளோஸ் ஆச்சு? 18,660 க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக 52 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சு. 52 பாயிண்ட் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நேற்று நான் சொல்லி இந்த ரெசிஸ்டன்ஸ், புதுசாக வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது தவிர்த்து பழைய ரெண்டு வீடியோ பார்த்து இதை பார்த்தீங்கன்னா அந்த கண்டினியூட்டி உங்களுக்கு புரியும். ஸோ புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது தவிர்த்து அந்த ரெண்டு வீடியோ பழைய வீடியோ பார்த்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக நேற்று நான் என்ன ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தேன்னா, ரெசிஸ்டன்ஸ் ஒன்று பார்த்திங்கன்னா 18,660 கொடுத்துருந்தேன் ஃபஸ்ட்டு. அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ஸ் டூ பார்த்திங்கன்னா 18,730 கொடுத்துருந்தேன். ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நீங்கள் நல்லா தெரியும், இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆனதே ஒரு கேப் அப், அதாவது நேற்றோட க்ளோஸ் வந்து 18,608 ஓப்பன் ஆகுது, 18,671 வரைக்கும் ஓப்பன் ஆச்சு, தென் கடகடன் 18,632 வரைக்கும் இறங்கிட்டு திருப்பி 18,696 வரைக்கும் போயிட்டு திருப்பி முடிஞ்சது பார்த்திங்கன்னா 18,660 முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நான் ஒன்று சொல்லியிருந்தேன், இன்கேஸ் கேப் அப் ஓப்பன் ஆகி 18,660 பிரேக் ஆகி ஓப்பன் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஒரு அப் சைட் மூவ்மெண்ட் வரும்னு சொல்லியிருந்தேன். பட் இன்றைக்கி கேப் அப் ஆச்சு, 18,671 வரைக்கும் போயிட்டு 18,632 லோ போயிட்டு திருப்பி அந்த 18,660 பிரேக் பண்ணும்போது மேலே போச்சு. பட் ரொம்ப பெருசாக மூவ்மெண்ட்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக மேலே வந்து பார்த்திங்கன்னா 18,696 வரைக்கும் தான் போச்சு, கிட்டத்தட்ட 36 பாயிண்ட் தான் டோட்டலாக. இன்றைக்கி பார்த்தாலே மார்க்கெட் வந்து சைட்வேஸ் ஆஸ் வெல் அஸ் மியூட்டட் மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க, சத்தமே இல்லை, அப்படியே ஒரு ஏத்தில் நின்றுட்டு இருந்து டோட்டல் மூவ்மெண்ட்டே பார்த்திங்கன்னா இன்றைக்கி 60 பாயிண்ட் கூட இல்லை. ஓகேங்களா. ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப கம்மியான, அதாவது நம்ம சொன்ன லெவலில் பார்த்தீங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரிலாம் மூவே ஆகலை. ஆக்சுவலாக இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த வீக் எக்ஸ்பைரி, அதாவது நாளைய எக்ஸ்பைரி ஏதாவது எடுத்திருந்தீங்கன்னா ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் மந்த்லி எக்ஸ்பைரி தான் பார்த்தோம்னா, அதாவது 18,700 கால் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அது வந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக அது பார்த்துட்டு இருந்தேன். பட் அதுவும் பெருசாக மூவ்மெண்ட் தான் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 15-17 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட் கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் இந்த வீக் எக்ஸ்பைரி நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 20 பாயிண்ட் வந்து நம்ம சொன்ன லெவல், அதாவது 18,660 மேலே நீங்கள் பை பண்ணிங்கன்னா அந்த 36 பாயிண்டில் ஒரு இந்த வீக் எக்ஸ்பீரி, அதாவது நாளைய எக்ஸ்பீரி எடுத்திருந்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட் மூவ்மெண்ட் கண்டிப்பாக பார்த்துருக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டோட்டலாக மூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா சைட்வேஸ் தான், இந்த இடம் தான் டோட்டலாகவே நம்ம சொன்ன 660 இந்த இடம் தான் டோட்டலாகவே இருந்தது, கிட்டத்தட்ட 60 பாயிண்ட் மூவ்மெண்ட்டு தான் கொடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அதனால தான் தம்ப்நெயிலில் நான் போட்டிருந்தேன், நாளையும் வந்து நிஃப்டி வந்து அதே ஏற்ற இறக்கத்தோடு இருக்குமான்ட்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ நாளைய மூவ்மெண்ட் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு, ஸோ இனி இதை பற்றி யோசிச்சு ஒரு யூஸும் இல்லை, நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாளைய பொறுத்த வரைக்கும் இப்போ நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த இதுதான், ஏன்னா நம்ம சொல்லியிருந்த 18,660 பிரேக் ஆனதுனால நம்மளோட அடுத்த ரெசிஸ்டண்டான 18,730 அதாவது இந்த இடம் பாருங்கள், அது இந்த இடம், இது வந்து நாளைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும் இந்த லெவலில். ஓகேங்களா. இந்த இடம் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் செகண்ட் ரெசிஸ்டண்ட்டாக பார்த்திங்கன்னா, அதாவது 18,780 வந்து நம்மளுக்கு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இந்த கேண்டலோட அப்பர் எண்டு. ஓகேங்களா. இந்த இது வந்து நம்மளுக்கு வந்து செகண்ட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல் ரொம்ப ரொம்ப பக்கம், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 18,730, ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 18,780 இருக்குது.
ஓகேங்களா. ஸோ மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இதே மாதிரி தான் இருக்கும் பொறுக்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ட்ரேட் பண்ணவங்களுக்கு எல்லாம் 99% தெரியும், இந்த வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டோட்டலாக சைட்வைஸ் தான், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு போரிங் மார்க்கெட்டு தான், பெருசாக எந்த மூமெண்ட்டுமே இல்லை. ஸோ இப்போ பார்க்கும்போதும் நாளைக்கும் அப்படி தான் தோன்ற மாதிரி தெரியுது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் இவ்வளோ பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும்போது மூமெண்ட் மேக்ஸிமம் வந்து சைட்வேஸ் தான், சைட்வேஸில் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இப்போ நான் வந்து உங்களுக்கு பின் பண்ணி கொடுத்துட்றேன். நாளைக்கு பார்த்திங்கன்னா டேட் வந்து 15/12/22. ஓகேங்களா. நாளைய மார்க்கெட் நிலவரப்படி பார்த்திங்கன்னா நிஃப்டியோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா 18,730 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ட் 2 பார்த்திங்கன்னா 18,780 ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இப்படி தான் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சப்போர்ட் லெவல் நான் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் நிஃப்டியோட இமீடியட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வருது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 18,590 இந்த இடம் வந்து நம்மளுக்கு இமீடியட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். சரி, இந்த இடம் வந்து இமீடியட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக. அதே நேரத்தில் செகண்ட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த இடம் வரும், அதாவது 18,525 ரெண்டாவது சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த இடம் வந்து நம்மளுக்கு ரெண்டாவது சப்போர்ட்டாக நாளைக்கு நிஃப்டியில் ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கிறது தான் நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்ட், அந்த நம்மளோட ட்ரெண்ட் லைனை பிரேக் ஆகி மேலே போச்சு. ஓகேங்களா. நல்லா பார்த்தாலே தெரியுது இந்த இடத்துல வந்து தான் நம்மளுக்கு மேலே போச்சு. ஓகேங்களா. அதனால் நம்ம இதை வந்து நம்ம செகண்ட் சப்போர்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு சப்போர்ட் லெவல் பார்க்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவல் பார்த்திங்கன்னா 18,590 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் சப்போர்ட் 2 பார்த்திங்கன்னா 18,525 ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ நாளைக்கு பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் 1 18,730, அதே நேரத்தில் சப்போர்ட் 18,590. ஓகேங்களா. இதுக்கு இடையில் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கிறது வேஸ்ட்டு தான் எனக்கு சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு இடையில் ட்ரேட் எடுத்தால் இன்றைக்கு மாதிரி தான் இந்த இடத்துலையே தான் சுற்றிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் நீங்கள் 7:30 பிரேக் ஆனாலும் நம்மளுக்கு வந்து இமிடியேட்டாக ரெசிஸ்டண்ட் இருக்குது. ஸோ நம்மளுக்கு கிளியர் கன்ஃபார்மாக 7:30 யூ டர்ன் எடுக்கும் பட்சத்தில், அதாவது இந்த இடம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த இடம் நம்ம சொல்லியிருக்கிறது, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கேப்பை ஓப்பன் ஆகி இங்கேருந்து ஒரு டவுன் சைட் வரும்போது நீங்கள் வந்து 18,780 ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நீங்கள் புட் ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7:30 ஒரு 590 கிட்டத்தட்ட ஒரு 130 மூமெண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து அப்சைட் அதாவது கேப் ஆகும் பட்சத்தில் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கும்போது. இன்கேஸ் கேப் டவுன் ஆகுதுங்களா எதுனா நம்மளுக்கு இந்த இடம் சொல்லியிருக்கோம் 18,590 வந்து இமீடியட் சப்போர்ட் சொல்லியிருக்கோம். ஸோ இப்படி ஆகும்போதும் நம்மளுக்கு இங்கே வந்துட்டு ஏன்னா 520 நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம், 520 ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு நீங்கள் 590 மேலே நீங்கள் வந்து பை ஆப்ஷன் போனீங்கன்னா நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் வரணும். நீங்கள் பாட்டில் 590 வந்தோடனே பட்டுன்னு எடுத்துடாதீங்க, அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 15 மினிட்ஸ் கேண்டலில் நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக அங்கேருந்து ஒரு க்ரீன் கேண்டல் ஃபார்மேஷன் வரணும். வரும் பட்சத்தில் நீங்கள் பை ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா இங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு 120-130 பாயிண்ட்ஸ் வந்து மூமெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டோட்டலாக நாளைக்கு என்னோடய வியூ படி பார்த்திங்கன்னா நிஃப்டியில் ஒரு 100+ பாயிண்ட்ஸ் வந்து மூமெண்ட் எதிர்பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி. அப்படி இல்லை இன்பிட்வீனில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் வந்து இந்த லெவல் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா நம்ம ப்ரீமியம் எரோட் ஆகும், டோட்டலாக வந்து சைட்வே மூமெண்ட்டில் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக்கை போடுங்க, அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நான் நேற்று சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, அதாவது 18,660 மேலே வாங்கும் பட்சத்தில் 18,600 ஸ்டாப் லாஸாக 610 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்கன்ட்டு. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்தால் அந்த 30 பாயிண்ட் உங்களுக்கு ஈஸியாக தான் இருந்திருக்கும். ஓகேங்களா. பார்க்கறவங்க 3610 வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு வாங்க சொன்னால் அது 6:30 வரைக்கும் வந்துட்டு திருப்பி அங்கேருந்து பவுன்ஸ் ஆகிடுச்சு, பவுன்ஸ் ஆகி தான் 690 வரைக்கும் போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க, அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.